ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு கூட்டுறவுத்துறை சார்பில் ஒரு புதிய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக கூட்டுறவுத்துறையில் உள்ள எல்லா பொருட்களையுமே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண உங்களுக்கு வீடு தேடி பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுக்காக தான் இந்த ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆப் மூலமாக எப்படி நம்ம ஆன்லைனில் பொருட்கள் ஆர்டர் பண்ணுறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு கூப் பசார் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கான கோட் கேட்டிருக்காங்க, அது ஆப்ஷனல் தான். நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸுக்கு கோட் ஷேர் பண்ணால் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அகைன் ஹோம் பேஜ் போயிட்டு உங்களுக்கான அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூஸ் லொக்கேஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு ஆட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி வேணுமோ அந்த அட்ரஸை நீங்கள் ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, இது ரிப்பீட் அகைன் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டோர் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு டோர் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய வில்லேஜ் நேம், தாலுக் நேம் இதெல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஊரோட பின்கோட் கேட்டிருக்காங்க, பின்கோடு வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி அந்த டெலிவரி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து நியரஸ்ட் லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் நியரஸ்ட் லேண்ட்மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் மேக்கர்ஸ் டிஃபால்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு சமிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸில் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கான அட்ரஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு உங்களுக்கான ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பார்த்தா ஆர்டர் பண்ணலாம். ஸோ எக்கச்சக்கமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஒரு சில ப்ராடக்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, போக போக தான் இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. இல்லை கேட்டகரி இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கேட்டகரி வைஸாக உங்களுக்கான பொருட்களை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக போக போக இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய பொருட்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ தேவையான பொருட்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் ஒரு பொருட்கள் வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஐக்கான் மாரி, அந்த ஐக்கான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தா செக் அவுட் வந்து ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரோமோ கோடு இருந்தால் ப்ரோமோ கோடு அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் குறை வரும். அதேமாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ண பொருட்களெல்லாம் அதுக்கான டெலிவரி சார்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு 76 ரூபாய் டெலிவரி சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன, ரொம்ப தூரமாக இருக்கிறதால டெலிவரி சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கிட்ட இருந்தால் டெலிவரி சார்ஜ் கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட்னு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் டைரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடுங்க. இதில் போயிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஆர்டர் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன் வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆர்டர் வந்து பார்த்தா ப்ளேஸ் ஆகிடுச்சின்னு காமிக்கும். அதேமாரி உங்களுக்கான ஆர்டர் ஐடியை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வியூ ஆர்டர் டீட்டெயில்ஸ்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பொருட்கள் ஆர்டர் பண்ணிங்க அதுக்கான ஸ்டேட்டஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போதைக்கு ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் ஆகிட்ருக்கு, அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து பார்த்தா ஷிப் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ராசஸ் இருக்கும்.
இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கான ஆர்டர் நீங்கள் கேன்சல் பண்ணதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கேன்சல் ஆர்டர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த அமௌண்ட் பிடிக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது, பெனால்டி அமௌண்ட் ஒன்று பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆர்டர் வந்து ரொம்ப டிலே ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைஸ் யுவர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். இந்த ஆர்டர் ரொம்ப டிலே ஆகுது மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிய வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான பொருட்களை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழக அரசு சார்பில் கூட்டுறுதி சார்பில் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணால் வீடு தெரிய வந்து வரப்போகுது. இன்னும் நிறைய பொருட்கள் வந்து பார்த்தா இந்த ஆப்பில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான பொருட்களை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.